அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் 3 வருஷத்துக்கான பதிவு, அதாவது 20/12/2023 முதல் 20/6/2026 வரை, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்கான ஒரு நீண்ட பதிவு. அது கொஞ்சம் டீப்பா தான் நீங்க அதை உன்னித்து கவனிக்க வேண்டும். மகர ராசியை பொறுத்தவரையிலே ஜென்ம சனி விலகியது. இதுதான் சாமி ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, அப்பவே விலகிடுச்சிருந்தாங்க, இப்பவே விலகிடுச்சிருந்தாங்க. ஆனாலுமே கூட மகர ராசியாகிய நாங்கள் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இதுதான் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை அவங்க பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரிதான், நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரிதான், பொதுமக்களாக இருந்தாலும். அப்ப மகர ராசியை பொறுத்தவரையில உண்மையான சனி பெயர்ச்சி இப்பதான் இனிமே தான் நடக்க போகுது. மகர ராசி அன்பர், அப்ப உண்மையிலேயே இனி வரும் காலம், அதாவது 2024 ஜனவரி மாசத்துல இருந்துதான் உங்களுக்கு நியாயமான உண்மையான பாதசனிக்கான காலம் தொடங்குகிறது. இது நாள் வரையில் மகர ராசி என்பவர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன தெரியும், என்னன்றது தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய பொசிஷனை விட்டு இறங்கி வந்திருப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தீங்களோ அந்த பொசிஷன்லாம் வந்து ரொம்ப இறங்கி வந்திருப்பீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு கடுமையான காலங்கள் இருந்திருக்கும். காலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடக்குது. இதுதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சனி பெயர்ச்சியா மகர ராசிக்கு எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி? வருமானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி நண்பர்களே சிறப்பானதாக இருக்கும். நிறைய மகர ராசி நண்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. மகர ராசி நண்பர்களே, நீங்க அது எனி எந்த பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டு வேலையா இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இங்க செய்யக்கூடிய பிசினஸா இருக்கலாம், அப்ராட்ல செய்யக்கூடிய பிசினஸா இருக்கலாம், மேபி ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஓன் பிசினஸ் பண்ணக்கூடிய சொந்தமா சுய தொழில், அவங்களுக்கு தெரிஞ்சது சுயமா அவங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ், ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிப்கார்ட் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், டெக்ஸ்டைல் பிசினஸ், டெக்ஸ்டைல்னா பெரிய நிறைய செக்ஷன் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதனால டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய பில்டிங்லாம் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்க எந்த தொழில், ஃபைனான்ஸ் பிசினஸா இருக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கல், அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்படியாக மகர ராசி என்பவர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில பிசினஸ பொறுத்தவரையில மிகவும் சிறப்பானதாக இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்கள், நிறைய நம்ம வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய நிறைய பார்க்கணும், சாமி எனக்கு இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பிசினஸ் வந்து டல் ஆயிடுச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நல்ல தொழில் போய்கிட்டு இருந்தது சாமி, தொழில் வந்து திடீர்னு இப்போ டவுன் ஆயிடுச்சுங்க, இல்லைன்னா இந்த பிசினஸ் அப்படியே லாக் ஆயிடுது, இதான் இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அதுவும் கொஞ்சமே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இது காப்பாத்துறதுக்கு அதை ஆரம்பிச்சு, அதை காப்பாத்துறதுக்கு இன்னொன்னு ஆரம்பிச்சு, அப்படியே இடியாப்பு சிக்கல் மாதிரி போய் கடன் அப்படியே மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கு நம்முடைய மகர ராசி அன்பர்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு முற்றுப்புள்ளினா கால நேரம் மாறணும், நல்ல நேரம் பரவணும். நீங்க போய் சிக்கல்ல மாட்டிக்கல, சிக்கல்ல ஏற்படுற மாதிரி ஒரு கால நேரங்கள் ஏற்ற சனி ஜென்ம சனி வந்தது,
அதனால பேசிக்கல மாட்டீங்க. இப்ப அதே சனி பகவான் உங்களுக்கு நல்ல சனியா மாறக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்ல இருந்து நீங்க தப்பிச்சோம் பழச்சோம்னு வெளியில வரப்போறீங்க. அப்ப மகர ராசி என்பர்களே வருமானத்தை பொறுத்தவரையில, வியாபாரத்தை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில சிறப்பானதாக அமையும். அடுத்ததா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, நீங்களா எந்த வேலையையும் விடக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். யாராவது ஒருத்தர் உங்களை இம்சம் பண்ணுவாங்க, யாராவது உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, யாராவது உங்களை வந்து ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் நீங்க அதை ஒரு பெருசாவே எடுத்துக்க, நீங்க வேலையை விடுறதா இருந்தால் இது விட ஒரு 10,000 நீங்க எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அங்கே போயிட்டு கிடைக்கும். அந்த மாதிரி அதி புத்திசாலித்தனமா எதையும் யோசிக்காம, சாமி நான் வேலையை விடலாமா, நான் வேலையை விடலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு, இந்த கால சூழ்நிலை நான் இதை விட்டு வெளியில வந்தா எனக்கு வேலை கிடைக்குமா, இதை விட்டு வெளியில வந்தா நான் கொஞ்சம் இன்னும் போற இடம் எனக்கு சிறப்பா இருக்குமா, இப்படிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை விடுவது சிறப்பு. அதே போலதான் கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வேலையில அதிக அக்கறை கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். என் பாஸ் என்ன பேசல, ஹையர் ஆபீசர் என்ன சரியா பேசல, நான் நல்லா கஷ்டப்படுற சமயம் ரெகனைஸ் கிடைக்கல, வேலையே செய்ய பிடிக்கல, வேலைக்கே போக பிடிக்கல, இதெல்லாம் நிறைய மகர ராசி என்பது நிறையவே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கவனம் தேவை. வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புரியுதுங்களா? அதே போல வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கவலை வேண்டாம், மகர ராசி. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, மகர ராசி அரசியலை பொறுத்தவரையிலே நல்ல எதிர்காலம் அமைய போகுது. ஏன்னா ராகுவுடைய பிரச்சனையும் முடிஞ்சது, சனியுடைய பிரச்சனையும் முடிஞ்சது. இந்த அரசியல்ல இருக்கக்கூடியவங்க நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், மகர ராசிக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய மம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய வீண்பிடி அவமானங்கள் சந்திச்சிருப்பாங்க, நிறைய கோர்ட்டு கேஸ், எதிரிகள், நிறைய எதிரிகள். நேரடியாவே அவங்கள்ட்ட எல்லா ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். சோ அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, உங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே. ஆனால் அவங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அகைன்ஸ்டா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க சப்போர்ட்டா வரக்கூடிய கால நேரங்கள் வருகிறது. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பம்பு வழக்குகள் அதுவும் கிளியர் ஆகும். மகர ராசி நேர்கள் ஸோ அரசியலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் 2024 தேர்தலில் எனக்கு எம்பி சீட் கிடைக்குமா, நான் வந்து அப்ளை பண்ணலாமா, அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக செயல்படலாம் மகர ராசி நேயர்கள். அதே போல தான் சினிமா துறையை பொறுத்தவரை ஃபேமிலி சப்ஜெக்ட், அவங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் இம்ப்ரூவ் ஆகும். அதே போல குடும்ப உறவுகள் நல்லா கெட்டியமா மேலோக்கம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அதற்கான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத தெரிந்து செய்வீர்கள், அந்த வழிபாடுகளை செய்வீர்களே, ஆனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சினிமா துறையை சார்ந்த மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகளா இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சிறு சிறு விபத்துகள், ஒரு ஆட்சி அதிகாரம் அல்லது ஒரு சிறு விபத்துகள், ஹெல்த் இஷ்யூஸ், இதேனும் ஒரு சின்ன மன பயம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. பொதுவாகவே மகர ராசி நேயர்களே, மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும். பெரிய பெரிய பயமா இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும். அதே போல ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருப்பீங்க, மெயினா பயம் தான் இருக்கும், செய்வினை பலர்களா இருக்குமா, மாதிரிய தோஷமா இருக்குமா, ஏதாவது அவசியமா இருக்குமா, இல்ல ஆண் பெண் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், ஃபேமிலி சப்ஜெக்ட், குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதுவும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ அதே போல கனிம வளங்கள், தாது பொருட்கள், மினரல்ஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல அரசு அதிகாரிகள், ஒரு சிஇஓ இருக்கலாம், அல்லது ஒரு பிரைவேட் ஜாபோ, ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்ப மகர ராசி என்பவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கான பதிவு அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ், இது இன்னைக்கு ஏதோ நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, இன்னும் 3 வருஷத்துக்கான பதிவு இது. கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க, மனசுல ஆழ்ந்து பதியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள், அதுக்கான வழிபாடுகள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் பாலாஜி, ஜெய் ஜெய் பாலாஜி.